சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? தீட்சை கொடுப்பது ஒரு குரு மூலமாக தான் கிடைக்கணும், நேரில் போய் தான் வாங்கணும் அப்படின்னு சொன்ன குருமார்களே இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஸ்க்ரீன்லே கொடுப்போம், டிவியிலே கொடுப்போம், ஃபோனில் கொடுப்போம், ஜூம் காலில், ஆன்லைனில் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது உண்மையா அல்லது இப்போ சொன்னது உண்மையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தீட்சைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தீட்சை அப்படின்னா இங்கிலீஷில் இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கிலீஷில் சொல்லும்போது அதோடைய மீனிங் கரெக்டாக தெரியுது. இங்கே தீட்சைனா என்னன்னு கொடுக்குறவங்களுக்கும் தெரியாது, வாங்குறவங்களுக்கும் தெரியாது அந்த தீட்சைன்ற பேரில் இருக்கிற காரணத்தினால. ஸோ அவங்க ஏதோ ஒரு பயிற்சி கொடுப்பாங்க இல்லையா, கை காலை மடக்கிறதா இருக்கலாம், மூச்சு பயிற்சியாக இருக்கலாம், அல்லது இந்த ரெண்டு தான் மெயினாக, இல்லாட்டினா ஓம்னு சொல்கிறது இந்த மாதிரி. ஸோ இதை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, 3 நாளில், 1 வாரம், 10 நாள் அந்த மாதிரி. அது முடிச்சோடனே நான் உங்களுக்கு தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமாக தீட்சை கொடுப்பாங்க. ஒன்று, குரு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருந்தால் அவர் கண்ணிலிருந்து உங்களுக்கு தீட்சை வருது. இன்னொன்று, உங்களை தொடர்றதன் மூலமாக முதுகுத்தண்டில் அந்த மூலாதாரத்திலேருந்து அப்படியே கையை இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்பாங்க, வச்சோம். ஸோ ஒவ்வொரு பிரிவு ஒவ்வொரு மாதிரி வச்சோடனே, ஐயோ இங்கே வந்து அப்படியே ஜிவ்வுன்னு இருக்குது, எனக்கு தீட்சை கிடச்சிடுச்சி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அடுத்தது வந்து எங்கேயோ ஒருத்தர் குரு வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவார், ரொம்ப அந்த ஃபேமஸானவங்களாக இருக்கிறாங்களே கார்ப்பரேட்டு. ஸோ அவங்கெல்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அப்போ என்னாங்கன்னா அவங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவாங்க வீடியோ. ஸோ அதில் பார்த்தா ஜூம் க்ரீம் அப்படி இப்படின்னு, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டே இருங்க. உடனே அதை முடித்த உடனே எல்லாருக்கும் எனக்கு என்னென்னமோ சவுண்டு கிடச்சி, நான் எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துச்சு அப்படி இப்படின்வாங்க. நம்ம அங்கே போய் உட்காந்தோன்னா, ஓ நமக்கு தான் எதுவும் ஆகலப்பில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவோம். டீச்சை கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இன்னொரு சிலர் இப்படி தலையில் கை வச்சோன்னே அப்படியே கரண்ட்டு பாஸ் ஆன மாதிரி அம்மா அப்படி செய்வாங்க, அப்படியே அலறுவாங்க, அழுவாங்க, உருண்டு பெறலுவாங்க. தீட்சை கொடுத்துட்டாங்களாம். உண்மையில் அந்த தீட்சை இனிஷியேஷன் அப்படின்னு சொல்கிறது ஆன்மீக பாதையில் நீங்கள் போகிறதுக்கான பிள்ளையார் சுழி, அதுதான் அர்த்தம் தீட்சை அப்படின்னா. அதாவது நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களை பிடிச்சி தள்ளிட்டாங்க, ஒரு குரு தள்ளிட்டார் அப்படின்னு அர்த்தம் அது. ஸோ அந்த குரு தீட்சை கொடுத்தார் அப்படின்னா அதான் அர்த்தம். ஆனால் இது வந்து உண்மையில் நீங்கள் அங்கே போகிறதுனால தீட்சை அடைஞ்சிங்களா அப்படின்னு கேட்டால், ஒரு சிலருக்கு அந்த இடங்களுக்கு போகிறதுனால தீட்சை பெறாங்க, அது உண்மைதான். அது யார் ஒரு சிலர் அப்படின்னா, யார் நிறைய பேர் இந்த யோகாவுக்கெல்லாம் போகிறது அப்படியே கடவுளை தேடணும்னா, முக்தியை அடையணும், ஜீவன் முக்தி அடையணும்லாம் போகிறது கிடையாது. எனக்கு உடம்புல இந்த பிரச்சனை, குடும்பத்தில் பெரிய தொல்லை, நான் நிறைய சம்பாதிக்கணும், பெரிய நஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் போவாங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் போயிடும், 3 நாளில் உங்கள் கஷ்டமெல்லாம் போயிடும், இப்படியெல்லாம் ஒரு ஆசை காட்டி தான் அவங்க விளம்பரமே பண்ணுவாங்க. ஸோ அதை நம்பி போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி தீட்சை கொடுக்கும் பொழுது ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு, பெரும்பான்மையானவர்களுக்கு எதுவும் ஆகாது, ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு திடீர்னு ஆன்மீக தேடல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு தான் அங்கே தீட்சை கிடச்சிருக்குது. மற்றபடி உண்மையிலே ஆன்மீக தேடலோடு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அங்கே போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தீட்சை கிடைச்சதுனால தான் அங்கே போகவே செய்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு, அந்த ஆன்மீக தேடல் உள்ளே வந்த பிறகு தான் அங்கே போகவே செய்கிறாங்க, போனதுக்கப்புறம் ஆன்மீக தேடல் வரல. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆன்மீக தேடல் வந்து அந்த மாதிரி இந்த யோகா அந்த யோகான்னு நிறைய சொல்கிறாங்களே, அங்கே போய் உட்காந்தோடனே இவனுங்க ஃப்ராடுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா ஆன்மீகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, என்னடா கையை காலாட மடக்கிட்டு இருந்தால் எப்படி இறைவன்கிட்ட போக முடியும், இதுக்கும் முக்திக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு டக்குன்னு அவங்களுக்கு தோணிடும். அதுவும் ரொம்ப சிலருக்கு தான் தோணும். ஸோ மற்றவர்கள் அதுலேயே திருப்தி அடைஞ்சிடுவாங்க. ஸோ இதில் தீட்சைன்றதை வந்து இந்த மாதிரி குருமார்கள்
அதை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா. இந்த யோகா சொல்லி கொடுக்குறேன், கிளாஸ்க்கு 10,000 ரூபாய் ஃபீஸு, 50,000 ஃபீஸு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து இப்போ சமீபமாக கூட ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனலில் பேட்டி கேட்குறாங்க. கேட்கும்போது சரி உங்களை மாதிரி ஏன் இன்னொருத்தர் உருவாகலை அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் தீட்சை கொடுத்தா அப்படியே என்கிட்ட இருக்கிறத ஃபுல்லுத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம், அப்போ உங்களை மாதிரி ஒருத்தர் உருவாகிருக்குமே, ஏன் உருவாகலை அப்படின்னு கேட்குறாரு. அதற்கான பதில் தான் தெரியாது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக தீட்சை வந்து ஆன்லைன்லே நாங்கள் கொடுக்குறோம், யூடியூப்பில் லைவ் வந்துடுங்க இல்லை ஜூமில் வந்துடுங்க. ஆனால் அதை விட கொடுமை என்னென்னா, ஃபோன்லேயே நாங்கள் இது கொடுக்குறோம், சும்மா 2 நிமிஷம் பேசினாலே முடிஞ்சு போச்சு தீட்சை 50,000 ரூபா, அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு. ஆனால் இதில் நிறைய பேருக்கு அனுபவம் ஆகத்தான் செய்யுது அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். 2 நிமிஷம் தான் பேசுகிறாங்க, ஆனால் அந்த ஃபோன் பேசும்போது அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது, அப்படி ஜிவ்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது? அதேமாரி முதுகுலேருந்து இப்படியே கை வச்சுட்டு வந்து அப்படியே ஜிவ்னு இருக்கிறது, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டா தீட்சைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதா, தீட்சையை உண்மையிலே யார் கொடுக்குறா அப்படிங்கிறது புரியும். நான் சொன்ன அந்த யூடியூப் சேனலில் பேட்டி கேட்டாங்களே, ஸோ எல்லாருமே அது பார்த்துருப்பீங்க, ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ அப்போ அவங்க பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியிலருந்தே அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களை எப்படியாவது அவங்க சொல்கிறது போய் நிரூபிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய லட்சியமாகவே இருக்கும். ஸோ அப்போ வந்து அதற்கு முன்பு ஒரு 2-3 பேரை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னால் இது பண்ண முடியும் அது பண்ண முடியும்னு அவர் சொல்கிறார். சரி எங்கள் ஆட்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு காட்டுறாங்க. போய் நிற்கிறாங்க, இவர் ஏதோ சொல்கிறாரு, முடிச்சுட்டு ஏதாவது ஆச்சான்றாங்க, எதுவும் எனக்கு ஆகலையன்றாங்க. சரி அடுத்தது இன்னொருத்தர், அவங்களும் ஆகலைன்றாங்க. மூணாவதும் ஒருத்தர் போகிறார், அவர் தான் மெயின் இந்த மாதிரி ஏடகுடமாக கேள்வி கேட்குறார், அவரும் எனக்கு எதுவும் ஆகலைன்றார். அவர் பார்த்துட்டு நீங்கள் வேறு ஏதோ எண்ணத்தோடு வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அவர் சொன்னதும் கரெக்டு தான். ஆனால் இங்கே இதோடைய விஷயம் என்ன அப்படின்னா, அதேமாதிரி இவரே வந்து இன்னொருத்தங்களை அதேமாதிரி இன்டர்வியூ எடுக்கும்போது, இங்கே இருக்கிறவங்க யாரையாவது உணர வைங்களாம் அப்படின்னா, அதெல்லாம் அதுக்கெல்லாம் நாள் கிடையாது, நீங்கள் எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசினாங்க. ஆனால் உண்மை அதுதான். என்ன, கம்முன்னு இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான அனுபவத்தையும் ஏற்படுத்த முடியாது. அதாவது சந்தேகப்படுறவங்களுக்கு மட்டும் இல்லை, சும்மா இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு குரு வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறாரு, அங்கே ஒரு சேர் இருக்கு, உட்காந்துட்டுருக்கிறாரு, பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, நான் அவருக்கு அந்த உணர்வை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னா எதுவுமே ஆகாது. ஸோ அப்போ இது யாருக்கு ஆகும் அப்படின்னா, அந்த அவங்க இன்டர்வியூ எடுத்ததில் ஒருத்தங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒருத்தங்க, அவங்கக்கிட்ட பேசும்பொழுதே ஃபோனில் பேசும்போதே இது வந்து ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள உணர்வு பரிமாற்றம், அந்த நிலையோடு நீங்கள் வந்தால் தான் இது சரியாக இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஆல்ரெடி அந்த நம்பிக்கையில் இருக்கணும், மற்றபடி எதிர இருக்கிறவங்க ஒன்றுமே கிடையாது. ஸோ இது இந்த ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சிட்டாங்க ஒருத்தங்க, நம்பி வந்தால் இது நடக்கும் அப்படிங்கிறது. இது ஆக்சுவலாக ஸ்ரீமத் பகவத்கீதையிலே இருக்குது. சில சிலைகள், சாமி சிலைகளில் இருந்து சில அற்புதங்கள் நடக்கிறத பார்க்குறோம் இல்லையா, விபூதி வர்றது, சாமி அழுகிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது வந்து மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக நடக்குது. இது இல்லாமல் இது வந்து ஸ்தூலமாக தெரியுது. சூக்ஷ்மமாக வேண்டுதல் இல்லையா, இப்போ நான் திருப்பதி போனால் எனக்கு எல்லாமே சரியாயிடும், அல்லது இந்த கோயிலுக்கு போனால் சரியாயிடும், இந்த மாதிரி நம்பிக்கையோடு இருப்பாங்க, அதேமாதிரி சரியாகவும் செய்யும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய நம்பிக்கை, அதுதான் முக்கியமான விஷயம். இது பைபிளில் இயேசுவும் சொல்லுவார், ஒரு சிலர் குணமளித்த உடனே இயேசுவை வந்து ரொம்ப புகழும்போது இயேசு சொல்லுவார், நான் ஒன்றுமே பண்ணலை, உன்னுடைய விசுவாசம் தான் உன்னை காப்பாற்றியது அப்படின்னு. ஸோ அவங்க அந்த நம்பிக்கையோடு எனக்கு ஏதோ ஆக போகுதுன்ற நம்பிக்கையில் ஃபோனை எடுக்கிற காரணத்தினால, ஏன்னா அவங்க அந்த நம்பிக்கையை கொடுக்குறாங்க,
அதுக்கு பதிலாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா சரியாயிடும்னு சொல்லியிருந்தா அதுக்கு பதில் கோயிலுக்கு போயிருந்தாலும் அது வந்திருக்கும். ஸோ இங்கே ஒருத்தர் கருவியாக வரார், அவ்வளோதான். மற்றபடி அவங்க ஃபோன் பேசுகிறதுனால உங்களுக்கு ஆகலை, ஏதோ ஒன்று ஆகும்னு 100% அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீங்கள் போய் ஃபோனை பேசும்போது தான் உங்களுக்கு ஏதோ உடம்பில் வைப்ரேஷன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுறது. முதுகிலேருந்து இப்படியே கை வச்சுட்டு வந்தால் இங்கே அப்படியே துடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா உங்களுடைய கவனம் இங்கே ஏதோ ஒன்று ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் போய் உட்காரும் பொழுது அப்படி நடக்குது. ஸோ அந்த மாதிரி தான் குண்டலினி சக்தி எழுப்புறது கூட இல்லையா, அப்படியே பாம்பு சல்லு நேருது. ஆனால் அது என்ன அப்படின்னா, அது அவங்களே சொல்லுவாங்க, இது எல்லோருக்கும் வந்துடாது, இது கடுமையாக பயிற்சி பண்ணால் ஒரு டைமுக்கு அப்புறம் வரலாம் அப்படின்வாங்க. ஆனால் இந்த ஞானத்தை எடுக்கக்கூடிய நிறைய பேருக்கு அது வந்திருக்கு எந்த முயற்சியும் பண்ணாமலே. திடீர்னு பார்த்தா என்ன அது, மூலாதாரத்துலேருந்து சல்லுன்னு பாம்பு ஏறுற மாதிரி இருக்குது, அந்த உள்நாக்கிலேருந்து ஏதோ தேன் சொட்டுற மாதிரி சொட்டுது, பசியே எடுக்க மாட்டேங்குது, ஆனால் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறோம், இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எதுவுமே பண்ணது கிடையாது, அவங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸாக ஒரு பயிற்சியாக அந்த சுவாச பயிற்சி பண்ணுறாங்க, உடம்பு நல்லதுக்காக, மற்றபடி ஆன்மீக முன்னேற்றத்துக்காக இதெல்லாம் கிடையாது. சும்மா பிராணாயாமம் பண்ணுறாங்க, திடீர்னு இது ஆகுது. ஆனால் அதற்கான எந்த குண்டலினி சக்தி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் எதுவுமே அவங்க பண்ணுறது கிடையாது, பண்ணாமலே வருது. ஆனால் அது குண்டலினி சக்தியை எழுப்பணுன்னே பண்ணுறாங்க, அவங்களுக்கு வர்றது கிடையாது. இது எப்படி நடக்குது அப்படின்னா, இதுக்கு தான் ஒரு விஷயம் முக்கியமாக புரிஞ்சுக்கணும், நாம் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா, அதாவது உயிர். அழிவற்ற ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மா இப்போ சரவணன்ற உடம்பில் இருக்குது, இதுக்கு முன்னாடி குப்புசாமின்ற உடம்பில் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் ஏதாவது முனியம்மான்ற ஒரு பெண் உடலில் இருந்திருக்கலாம், இப்படியே பல உடல் எடுத்து இப்போ இந்த உடம்பில் இருக்குது, அடுத்து வேறு ஏதாவது ஒரு உடலை எடுக்கும், இதே ஆத்மா, அதாவது இதே உயிர். இப்போ நான் வேறு ஒரு ஜென்ம, இதுக்கு முந்தைய ஜென்மத்தில் நான் தீவிரமாக ஒரு குரு பின்னாடி போய் அவருடைய வழிகாட்டுதலின்படி நான் குண்டலினி சக்தியை எழுப்பணும் அப்படின்ட்டு பயங்கரமாக முயற்சி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவரே எனக்குமே எழுப்பலப்பா, இதெல்லாம் பல ஜென்மம் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் கற்றுக் கொடுப்பார். ஸோ நம்மளும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அது ஒரு ஜென்மத்தில் வந்திருக்கோம், அடுத்த ஜென்மத்திலையும் திடீர்னு அதே தேடல் வரும். ஆக்சுவலாக திடீர்னு அந்த தேடல் வருது பார்த்திங்களா, அதுதான் தீட்சைன்றது, அந்த இனிஷியேஷன். அது எப்படி வரும்ன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். சரி, இப்போ இப்படியெல்லாம் நீங்கள் பயிற்சி பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க, அந்த ஒரு அனுபவம் ஆகணும்னு பண்ணீங்க, அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, பட் அதுதான் ஏதோ ஆன்மீக லட்சியன்ற மாதிரி நம்ம குரு நம்மளை ஏமாற்றிட்டார்ன்றதோட அவருக்கும் தெரியாது அவர் என்ன பண்ணுவார். அப்போ அதை அடையணுன்ற எண்ணத்தை நீங்கள் எழுப்பிக்கிட்டு தீவிர முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அடையலை, அதுக்குள்ளே இறந்துட்டீங்க. ஆனால் உங்கள் ஆத்மாவில் அது அந்த எண்ணம் வந்து ஆத்மாவில் தான் எழுப்புறோம், ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. ஸோ அப்போ அதை எழுப்புறது என்ன ஆகும்னா, அடுத்த ஜென்மத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்போ நீங்கள் என்ன பயிற்சி பண்ணீங்களோ அந்த பயிற்சியை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணுவீங்க. ஸோ உதாரணத்துக்கு அப்போ வந்து பிராணாயாமம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிராணாயாமம் பண்ணால் குண்டலினி சக்தி எழும்பும் அப்படின்ற லட்சியத்துக்காக எழும்பணுன்றதுக்காக அதை பண்ணீங்க. ஆனால் இப்போ எனக்கு வந்து உடலில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதுக்கு வந்து இந்த பயிற்சி பண்ணால் நல்லதுன்னு டிவியில் ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுவீங்க. பார்த்தா திடீர்னு சுருன்னு ஏறும் முதுகு தண்டில், அப்படி பாம்பு ஏறுற மாதிரி உங்களுக்கு ஷாக் ஆகிடும், ஐயோ என்ன ஆயிடுச்சுன்ட்டு. மற்றவங்கிட்ட சொன்னாலும் அதை யார் சொன்னாங்களோ தெரியலையம்மா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது காரணம் என்னென்னா, உங்களுடைய ஆசை அப்போ நிறைவேற்றப்படுது. நீங்கள் ஆசைப்படுறது முட்டாள்தனமாக இருந்தாலும் அதுவும் நிறைவேற்றப்படும், நிறைவேறிய காரணத்தினால அது உண்மைன்னு அர்த்தம் கிடையாது. இந்த ரகசியம் தெரியாமல் தான் நிறைய பேர் குருமார்கள் அப்படி இப்படின்னு போய் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இனிஷியேஷன். இனிஷியேஷன் வந்து எப்போ வேணாலும் வரலாம். இந்த மாதிரி குருமார்கிட்ட நீங்கள் போகிறீங்கனால போகிறதுக்கு முன்னாடி இனிஷியேஷன் ஆகி தான் போகிறீங்க, இல்லைன்னு நீங்கள் அங்கே போக போகிறீங்க, அதுவும் இந்த கலியுகத்தில் இல்லையா. சரி, அந்த இனிஷியேஷன் எப்போ வேணாலும் ஆகியிருக்கலாம், சின்ன வயசுலேயே கூட. அதாவது அது எப்படின்னா, முன்ஜென்மத்தில் இப்படிலாம் நீங்கள் ஆன்மீகத்தில் இருந்திருப்பீங்க,
இப்போ தான் நாஸ்திகம் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு நாஸ்திகவாதியாகவே கூட மாறி இருப்பீங்க. ஆனால் திடீர்னு அது வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சகோதரர் வந்து பயங்கரமான நாஸ்திகர், ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரே அவர். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் சும்மா பயங்கரமாக மாயா அடிக்குது, பூந்து விளையாடுது. ஃபஸ்ட்டு அவருடைய பொண்டாட்டி அவரை ஏமாற்றிட்ட, வேற ஒருத்தன் கூட போயிட்டா. ஸோ அந்த டிப்ரெஷன்லேருந்து அவர் வெளியில் வர்றதுக்குள்ள அவருடைய மகன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சின்ட்டு சூசைட் பண்ணிக்கிட்டார். எல்லாம் அடுத்தடுத்து நடக்குது. அப்படியே பயங்கர டிப்ரெஷனுக்கு போகும்போது அவரால் தாங்க முடியல அந்த வேதனை வலி. அப்போ தானாகவே அவர் வந்து இந்த ராஜயோக தியான நிலையத்துக்கு வரார். உள்ளே வரும்போதே அவருக்கு அமைதி கிடைக்குது. எதுவுமே யாரும் சொல்லியெல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் உள்ளே வந்த உடனே அந்த வைப்ரேஷன் வந்து, அவருக்கு வைப்ரேஷன் அதெல்லாம் தெரியாது, ஆனால் அந்த ஒரு மனசு பாரமாக வந்தார் இல்லையா, அப்படி உள்ள காலடி எடுத்து வச்சோன்னா அப்படியே டக்குன்னு அப்படியே லேசாக ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகுது. அது தெரியும் இல்லையா, ஒரு மரத்து நிழலுடைய அருமை வெயில், கடும் வெயிலில் போகிறவனுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இவருக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இல்லையா, நமக்கு ஒன்றுமே இல்லாமல் ராஜயோக தியான நிலையத்துக்கு போகும்போது பெருசாக அனுபவம் ஆச்சான்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்ல ஒரு பயங்கரமான மனவேதனையோடு போகிறவங்களுக்கு மனசு டக்குன்னு ரிலாக்ஸ் ஆகுறது தெரியும். ஸோ அவருக்கு அது அனுபவம் ஆகுது. அடுத்தது இந்த ஞானத்தை 7 நாள் கோர்ஸ் கேட்குறாரு. பயங்கரமாக அந்த நிச்சய புத்தி வந்துடுச்சு. ஸோ அப்போ இவருக்கு வந்து அந்த தீட்சையை கொடுத்ததே அந்த 2 துர்சம்பவங்கள் தான். ஏன்னா அதுதான் பிடிச்சி தள்ளுது. அப்போ ஓடிப்போன பொண்டாட்டியை குருன்னு சொல்கிறதா, அல்லது செத்துப்போன பையனை குருன்னு சொல்கிறதா இல்லையா. ஸோ வெளியிலேருந்து எதுவுமே நடக்கிறது கிடையாது, உள்ளேருந்து வர்றது தான் அது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அது ஏற்கனவே உள்ளே இருந்து வர்றது அது. ஏன்னா பொண்டாட்டி ஓடி போகிற எல்லாருமே ஆன்மீகத்தை தேடி போகிறது கிடையாது, வேறு ஒரு பொண்ணு தேடி போயிடுவாங்க. இந்த கிராமத்துலலாம் ஒன்று சொல்லுவாங்க, அந்த கிணறு கிணத்துல போய் குளிக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த நீச்சல் கற்றுக்கிறவங்க ஒரு மூழ்கிட்டா கூட கிணறு வந்து மேலே தள்ளும், ஒரு 3 தடவை தள்ளும், அதுக்கப்புறம்தான் உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்தூலமாக நடக்கிற விஷயங்கள். இந்த தீட்சையும் சூக்ஷ்மமாக இதே மாதிரி நடக்கும். நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும், ஆனால் நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அந்த என்ன சொல்கிறது, அந்த பயணத்தை தொடங்குனீங்களா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன், இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் கூட தெரியப்படுத்துங்க. எனக்கு வந்து சின்ன வயசில், ரொம்ப சின்ன வயசில், அப்போ என்ன படிச்சிருப்பேன், ஆனால் 3rd ஸ்டாண்டர்டுக்கு உள்ள கீழே 2nd 1st இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பையன் கூட, எனக்கு யார் பையன் இதை எதுவுமே ஞாபகம் இல்லை, இப்போ யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட ஒரு கோயிலுக்கு போவேன் டெய்லியும். அந்த கோயில் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, எப்படி போனேன்னு தெரியாது. கோயிலுக்கு அது இப்போ ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. போவேன், அங்கே யாரோ ஒரு சாமியார் வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவார். குறிப்பாக அந்த பாம்பு படம் எடுக்கிறத பற்றி, அது ஏதோ அந்த இப்படி வரும் இல்லையா, ஸோ அதை பற்றிலாம் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறார். அப்போ பாருங்க, சின்ன வயசில் என்னென்னமோ நடந்திருக்கும், பட் எதுவுமே ஞாபகம் இல்லை, இது மட்டும் ஞாபகம் இருக்குது நல்லா, அது எப்போவுமே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே தியேட்டர், சினிமா தியேட்டர், அதில் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லலாம் வந்து இப்பயும் அப்படி போடுறாங்களான்னு தெரில, அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா படம் போடுறதுக்கு முன்னாடி வந்து சாமி பாட்டு போடுவாங்க, கணபதியே வருவாயின்ட்டு பிள்ளையார் பாட்டு தான் போடுவாங்க. ஸோ அது கேட்கும்போது அது ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். அடுத்தது அந்த நேரம் சாமி ஐயப்பனோ மணிகண்டனோ ஏதோ ஒரு படம் வந்துச்சு, ஸோ அதை பார்த்துட்டு அதே நானும் புலி மேலே போகிற மாதிரி இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசு. அதுக்கப்புறம் ஒரு 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே ஒரு தடவை மொட்டை மாடியில் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கிறேன், ஃப்ரெண்டு போயிட்டான். போனதுக்கப்புறம் சும்மா இப்படியே நடந்து, அப்போ வந்து ஆண்டனாலாம் இருக்கும் டிவிக்கு, இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, பெருசு பெருசாக இருக்கும் ஆண்டனா. ஸோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே நடக்கும்போது திடீர்னு ஒன்று தோணுது, நம்ம எப்போவுமே இருக்கிறோம்ல அப்படின்னு தோணுது. பாருங்கள், அப்போ ஆன்மீக ஞானம் எதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது,
ஆனால் நம்ம எப்போவுமே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, இன்னும் இப்போ தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை, நான் எப்போவுமே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற எண்ணம் வருது. ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் அவ்வளோதான், அதை கண்டுக்கல. அதுக்கப்புறம் வந்து இந்த சினிமா, இந்த குப்பை இதெல்லாம் உள்ளே போய் நாஸ்திகனாக மாறிட்டேன். நாஸ்திகன்னா என்னது, நாஸ்திகன்னாலே முட்டாள் தான். ஸோ முட்டாளாகவே ஆயிட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒன்று தோணுது. என்ன தோணுதுன்னா, டெய்லியும் குளிச்சுட்டு ஊதுபத்தி கொத்திட்டு, காலேஜில் சொல்கிறேன், காலேஜ் ஹாஸ்டலில் சில பசங்க அப்படி பண்ணுவாங்க, விபூதியெல்லாம் போட்டு பார்த்தா பொண்ணுங்களை பற்றிலாம் ரொம்ப மோசமாக பேசிட்டு இப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ எனக்கு ஒன்று தோணும், ஏன் கடவுள் நம்பிக்கை இருந்துட்டு இவங்க இப்படி இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் கடவுள் நம்பிக்கை இருந்தால் நான் எப்படி திரும்ப இருப்பேன் அப்படின்ற எண்ணம் வருது. ஆச்சரியமாக இருந்தது. அப்போ பாருங்களேன், கடவுள் இல்லை, நான் நாஸ்திகனாக இருக்கிறேன் இப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிற எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ நான் சொல்கிற சம்பவம்லாம் அந்த கிணத்துக்குள்ளே மூழ்கிறவனை பிடிச்சி தள்ளுற மாதிரி, அதையும் மீறி இந்த கழிவுக குப்பைகள் மறுபடி மறுபடி கீழே தள்ளிக்கிட்டே இருக்குது, மூழ்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா மூழ்கி போய்கிட்டே தான் இருக்கிறேன். அப்போ ஒரு டைம் இன்டர்நெட் வந்த புதுசில் ஆர்குட் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஃபேஸ்புக்கு முன்னாடி ஃபேஸ்புக் வந்து தான் ஆர்குட்டு முட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஆர்குட்டில் பார்த்திங்கன்னா குரூப் இருக்கும், அந்த குரூப்பில் வந்து பல குரூப் இருக்கும். நான் இருந்த குரூப் வந்து சினிமா நடிகர்கள், வந்து ரெண்டு நடிகர், அதாவது ரஜினி கமல், அவங்க இந்த ரசிகர்கள் அவங்கள திட்டுறது, அந்த ரசிகர் இவங்களை திட்டுறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிற குரூப்பு. ஸோ அப்போ ஒரு பொண்ணு வந்து கமல் ரசிகை பயங்கரமாக கோபப்பட்டு யாருக்கூடயோ சண்டை போட்டுன்னு இருக்கிறாள். ஸோ அப்போ ஒரு ரஜினி ரசிகர் ஒரு பையன் வந்து வழக்கமாக சண்டை தான் போடுவான், ஆனால் அன்னைக்கு வந்து சண்டை போடாமல் பொறுமையாக என்ன சொல்கிறான், அந்த பொண்ணு பேரை சொல்லி நீ மெடிடேஷன் பண்ணு, உனக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு யூடியூப் லிங்க் அனுப்புகிறான், ஈஷா யோகாவுடைய லிங்க் அனுப்புகிறான். ஸோ அவங்க ஏதோ சண்டை போட்டு பேசிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். உடனே நான் அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த பையனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த பையன் யார் என்னன்னே தெரியாது, பட் அவன் அது பேசுகிற விதம் வந்து அப்படியே இருக்கும், ஒரு சாஃப்டாக பேசுவான். ஸோ அதனால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அதை நான் கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு. ஸோ அப்போ பார்க்குறேன், அது பார்த்துட்டு இருக்கும்போது கீழே அந்த சஜஸ்டட் ரிலேட்டட் வீடியோஸ் வரும் இல்லையா, ஸோ அதை பார்க்குறேன். இதை பார்க்குறேன், சொன்ன மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே இதில். அதுக்கப்புறம் வேறு அப்படியே ஓஷோ வருது, அப்புறம் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி. நைட்டு ஃபுல்லாக பார்க்குறோம், நைட்டு ஃபுல்லாக கண்ணு வச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீடியோ, ஆல்மோஸ்ட் அந்த நேரம் மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இங்கிலீஷில் தமிழில் எதெல்லாம் இருந்துச்சோ அத்தனையும் நான் பார்த்துருப்பேன், ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், அங்கே ஒரு ஓஷோ புக்கு இருந்துச்சு, அதை வாங்கி படிக்கிறேன். ஸோ இன்னொரு புக்கு வந்து பார்த்தா வெறும் ஏதோ 108 மெடிடேஷனோ ஏதோ ஒரு புக் அது. ஸோ ஒவ்வொரு இதுவும் இருந்துச்சு. ஸோ ஒன்று ஒன்றா நான் ப்ராக்டிஸ் வேறு பண்ண ஆரம்பிக்கிறேன், அப்படியே மொட்டை மாடியில் இருந்துக்கிட்டு அப்படியே நிலாவை பார்த்து, இதெல்லாம் ஒரு மெடிடேஷன் ஸ்டெப்பாக அதில் இருக்கும், நிலாவை பார்த்து பண்ணுறது, நட்சத்திரத்தை பார்த்து பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ வந்து ஆன்மீக தேடல் வர ஆரம்பிக்குது. அப்போ திடீர்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆமாம், நான் ஆனால் இது வரைக்கும் நான் பண்ணும்போதெல்லாம் கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இல்லையா, சும்மா மனசை கண்ட்ரோல் பண்ணுறது, எண்ணம் இல்லாமல் இருக்கிறது, இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு எண்ணம் வருது, ஏன் நான் இது வரைக்கும் நினச்சதெல்லாம் தப்பாக இருக்கக்கூடாது, நாஸ்திகத்தை சொல்கிறேன், ஏன் இதெல்லாம் தப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து உயிரே விட்டுருக்கிறாரு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக, அவர் என்னத்துக்கு உயிரை விடணும், அப்படி உயிரை விடுற ஒருத்தர் சொல்கிறது எப்படி பொய்யா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வருது. ஸோ அப்போ பக்கத்தில் ராகவேந்திர கோயில் இருக்கும், ஸோ அதுக்கு போகிறேன். போய் யாரையும் அப்போ எனக்கே தோணுது, நம்ம யாரையுமே பார்க்கக்கூடாது, நம்ம பாட்டுக்கு தனியாக போயிட்டு வரணும், குனிஞ்சு தலை நிமிராமல் போகணும் அப்படின்றா. அங்கே போகும்போது அந்த ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணணுன்றதுக்காக நான் போகிறேன், அதனால் எனக்கு ஃபீல் ஆகுது. இதே சும்மா ஜாலியாக போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆகியிருக்காது. அடுத்தது சிவன் கோயிலுக்கு போகிறோம், பெரிய சிவன் கோயில். ஸோ அங்கே போகும்போது டிஃப்ரென்ஸ் தெரியுது,
ஏன்னா இங்கே வந்து நான் சுற்றிட்டு இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த பஜனை பாட்டோடு சுற்றும்பொழுது வைப்ரேஷன் வருது, அங்கே எதுவுமே கிடையாது. சும்மா அந்த முன்னாடி அந்த வாசலில் காலடி எடுத்து வைக்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது, அந்த செமையாக இருந்துச்சு அந்த ஃபீலிங். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி யோகான்னு நடத்துகிறவங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃபேமஸாக எங்கே யாரெல்லாம் யோகா நடத்துவாங்க, அதுக்கெல்லாம் போகிறோம். போனவுடனே இது வேலைக்காகாது, ஆனால் என்ன பண்ணுறது, 1500 ரூபாய் ஏதோ கட்டியாச்சு, ஒரு வாரம் போயாகணும், எப்படா ஒரு வாரம் முடியும்னு இருந்துச்சு. அந்தளவுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கணும், 3 மணி நேரம் அப்படியே உடம்பெலாம் வலிக்கும். ஆனால் இது பொய்யணும் தெரியுது, அது தானாகவே தெரியுது, அதுதான் அங்கே பெரிய விஷயம். நம்ம தேடுறது இது கிடையாது, எப்படா முடியும்னு வெயிட் பண்ணி போயாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்றுக்கு போகிறோம், அங்கேயுமே அதே மாதிரி தான், ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் சொல்லிவிட்டு ஓம்னு சொல்கிறது, சுவாசத்தை இழுத்து விடுங்க, பொறுமையாக விடுங்க, இப்படி சொல்லிவிட்டு. இதில் வேறு எல்லா இடத்துலையும் வந்து விட்னஸ் சட்டம் வந்து சொல்லுவாங்க, இதில் எனக்கு இப்படிலாம் அனுபவம் ஆச்சு, அப்படிலாம் அனுபவம் ஆச்சுன்ட்டு எடுத்த உடனே. அது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். ஸோ அப்படியெல்லாம் நினச்சிட்டு போய் உட்காந்தா ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறேன், அப்போ சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், முஸ்லீம்களுடைய அந்த ஒரு மீட்டிங் நடக்கும், ஸோ அதுக்கு போகிறேன், இப்படி எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்கிறேன். ஆனால் எங்கே போனாலும் ஒரு குப்பைத்தொட்டியில் ஒரு நல்ல பொருள் கொஞ்சோண்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, சுற்றி குப்பை கொஞ்சோண்டு நல்ல பொருள், அது தேடி தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது. சர்ச்சில் போய் 1 மணி நேரம் உட்காந்தோன்னா ஏதோ ஒரு நல்ல பாயிண்ட் வரும், மற்றது எல்லாமே தேவையில்லாத விஷயங்களாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தனியாக இருந்தேன், எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வேறு ஆச்சு. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மெடிடேஷன்ட்டு எதையும் நினைக்காமல் இருக்கிறது, அதை மட்டும், அதுதான் மெடிடேஷன். எல்லாரையும் மாதிரி நான் நம்பி பண்ணிட்டு இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. உதாரணத்துக்கு படுத்துகிட்டே மெடிடேஷன் பண்ணலான்ட்டு இப்படி படுத்துட்டு இருக்கிறேன், திடீர்னு என் பேர் எங்கள் அம்மா கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா இங்கே கிடையவே கிடையாது, 5 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட இருக்கிறாங்க, டக்குன்னு எழுந்திருக்கிறேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி எதிர் வீட்டு பையன் வந்து அண்ணா அப்படின்ட்டு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. போய் கதவை திறக்கிறேன், அவங்க வீட்டில் கேட்டால் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டானே, அவன் எங்கே இங்கே இருக்கிறான் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, நல்ல பாம்பு நம்ம நேரில் பார்த்தா நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம், பார்த்தா அடுத்த நாளே வந்து அதே மாதிரியே நிற்கிது ஒரு தென்னை மரத்தில் சுற்றிட்டு. அடுத்தது வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு பல் விளக்கிட்டு தென்னை மரத்தில் 3 காக்கா இருக்குது, நானே யோசிக்கிறேன் நிறைய மிராக்கிள் நடக்குது, இப்போ நான் ஏதோ அது உழணும்னு நினச்சா ஏதோ ஒரு சக்தி போய் அந்த காக்காவை டச் பண்ணி அந்த காக்கா போய் தள்ளி விடும்பில் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு அப்படியே பல் விளக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கும், அப்படியே ரோட்டை பார்த்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக பல் விளக்கிட்டு 5 நிமிஷம் கழிச்சு தானாகவே எனக்கு வந்து பார்வை அங்கே போகுது. அது வரைக்கும் அங்கே ஒரு 2-3 காக்கா இருந்துச்சு, ஒரு காக்கா அப்படி பறந்து வந்து இன்னொரு காக்கா மேலே வந்து உட்கார்ற மாதிரி எடுத்துட்டு ரெக்கை இப்படி இப்படி அழிக்கும்போது இன்னொரு காக்கா பயந்துட்டு வந்து அந்த தேங்காவை தட்டி விட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது, ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்பொழுது நான் இந்த தியானம் இதை பற்றியே பேசும்பொழுது எங்கள் வீட்டுக்கு ஒரு தாத்தா வருவார், பக்கத்து வீட்டு தாத்தா ஒருத்தர் வந்து உட்காருவார். ஸோ அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த தாத்தா வீட்டில் தாண்டா மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கணும். அப்படியா, ஏன் இவ்வளோ நாள் சொல்லிக் கொடுக்க என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு நான் அங்கே போகிறேன். போனால் அவங்க இன்னமும் அப்படியே புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை தான் நம்ம முரளின்ட்டு எல்லா வீடியோலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை படிக்கிறாங்க, படிக்கும்போது நல்லா இருக்குது, ஆனால் நான் போனது தியானம் கற்றுக்கிறதுக்கு. சரி முடிச்சுட்டு சொல்லி கொடுப்பாங்கன்னு பார்க்குறோம், அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. ஒரு சிஸ்டர் வந்து படித்தாங்க, அடுத்தது ஒரு பிரதர் வந்தார், அப்போ சென்டருக்கு கூப்பிட்டு போனாங்க. ஸோ அங்கே போய் மெடிடேஷன் இருக்குது பிரதர், இருக்குன்னு சொல்கிறாரு, ஆனால் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் யாருமே கிளாஸ் எடுக்க வராத போது நானாக அதை எடுத்து படிக்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம் வருது, ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்குது, எங்கேயோ பறக்கிற மாதிரி இருக்குது. அப்போ தான் தெரியுது அது உண்மையிலே இறைவனுடைய வார்த்தை, இறைவன் பேசிகிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை யாருமே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லவே இல்லை, ஏதோ ஒன்று வருது நல்ல விஷயம் படிக்கிறேன் இப்படி தான் தோணிச்சு தவிர இது கடவுள் சொல்கிறாரு
ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தாலும் நான் புரிஞ்சிக்கிற பக்குவத்தில் அப்போ இருந்தேனானும் தெரியாது, ஆனால் சொல்லவும் இல்லை. நான் நானாக படிக்கும்போது அப்போ தான் தெரியும், ஆஹா இது கடவுளுடைய ஞானம், இதுதான் உண்மையான தியானமே அப்படின்னு தெரியுது. அப்போ இறைவனுடைய ஞானத்தை நமக்குள்ளே போகிறது தான் உண்மையான தியானம், அதுலேயே மூழ்கி இருக்கிறது தான் உண்மையான தியானம் அப்படின்னு தெரியுது. ஸோ இப்படி தான் நான் இறைவனுடைய குழந்தையான, ஸோ அது எப்படி ஆனன்ட்டு சமீபமாக ஒரு சிலர் கூட கேட்டிருந்தாங்க. அதை சொல்கிற ஐடியாவில் நான் பேச ஆரம்பிக்கல, ஆனால் தானாக வந்துடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள், எனக்கு தீட்சை எத்தனை தடவை கிடைச்சிருக்குது, ஆனால் நான் அதை கண்டுக்காமலே விட்டுருந்துருக்கேன். ஸோ கடைசியில் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஞானம் கிடைச்சோடனே இதுக்கு முன்னாடி நடந்த அற்புதம்லாம் இருப்பாங்க, அது ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. கட்டானோடனே ஆஹா எனக்கு இருந்த சக்தி எல்லாம் போயிடுச்சு, நான் இனிமேல் இங்கே வரவே இல்லை அப்படின்னு அந்த தாத்தா கிட்ட சொல்கிறேன். சொல்லிட்டு போய் ஹிஸ்ட்ரி சேனல் பார்க்குறேன், இங்கே இறைவனுடைய ஞானம் இல்லையா, இறைவன் சொல்கிறார் நம்ம ஆத்மா இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், ஆனால் இந்த பூமிக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருந்தோம் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில், இதை தான் பரந்தவன் பரலோகம்னு சொல்லுவோம், இங்கே தான் சிவபெருமான் நட்சத்திரமாக இருக்கார், அவரை தான் பரமபிதா அல்லான்னு சொல்கிறோம், ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருப்போம், உடம்புல வரும்போது பூர்வ மத்தியில் இருப்போம், அதனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஒரு அமெரிக்கா பொண்ணு சொல்லுது. நான் உடலை விட்டு பிரிஞ்ச உடனே அப்படியே ஒரு ஒலி குழாய் இருந்தது, அது வழியாக போய் அந்த பக்கம் போகும்போது பார்த்தா அப்படியே செம்பொன் நிறமாக இருந்துச்சு, அங்கே எல்லாருமே குட்டி குட்டி நட்சத்திரம் மாதிரி இருந்தாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சந்தோஷமாக சொல்கிறேன்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆஹா கடவுள் கொடுக்குற ஞானத்தை இவங்க சொல்கிறாங்கடா சாமின்ட்டு டக்குன்னு ஆஃப்ன்ட்டு மறுபடியும் இந்த ஞானத்தை, அப்போ பாருங்களாம் இது கிடைச்சும் விட்டுட்டு போகிற நிலைமைக்கு வரும்பொழுது போது பார்த்தீங்களா. ஸோ அப்போ உண்மையிலே நமக்கு தீட்சை கொடுக்கறது பிடிச்சி இழுக்கிறது எல்லாமே கடவுள் தானே தவிர அழியக்கூடிய ஒன்றும் தெரியாத முட்டாள் மனுஷன் கிடையாது, எல்லா மனிதர்களும் முட்டாள்கள் தான். ஏன்னா யார்கிட்டையும் இந்த ஞானம் கிடையாது, இந்த ஞானம் இறைவன் கிட்ட தான் இருக்குது. ஸோ இறைவன் தான் சத்குரு. சத்குருனா என்ன அர்த்தம், சத்தியமான உண்மையான குருன்னு அர்த்தம், அப்படின்னாலே என்ன அர்த்தம், மற்றவன் எல்லாம் போலியானவன் அர்த்தம். ஒரு ஃபேமஸான கிறிஸ்தவ பாதிரியார், அது வந்து டெலிவேஞ்சலிஸ்ட்னே சொல்லுவாங்க, டிவியில் தான் ஒரு ஃபேமஸ், டிவியிலே நம்ம தீட்சை சொல்கிற மாதிரி அவங்க ஏதோ ஒன்று இப்படி நெத்தியில் இப்படி கை வைப்பாங்க, உடனே அப்படியே நடுங்குவாங்க, அப்படியே விழுவாங்க, இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு நாஸ்திக, அதாவது அவரை பொய்யினை நிரூபிக்கிறதுக்காக இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. ஸோ நம்ம ஊர்லெலாம் இப்போ தான் அந்த சிஸ்டம் ஆரம்பிச்சிருக்கு, அது எப்போவோவே ஆரம்பிச்சிருந்துருக்கு. ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன நீங்கள் தொட்டால் அப்படியே இன்னொன்றுமோ வந்த மாதிரி ஆடுறாங்க விழுறாங்க, என்ன இது நீங்கள் செட்டப் பண்ணுறீங்களா அந்த மாதிரி மீனிங்கில் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அந்த பாதிரியர் நேர்மையாக சொல், ரொம்ப ஃபேமஸானவர் அவர், யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு, நான் கை வைக்கும் பொழுது அவங்களுக்கு இப்படியெல்லாம் அனுபவம் ஆகுதுன்னு அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும், அது எப்படி ஆகுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் உண்மையை சொல்கிறார். ஆனால் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க பாருங்கள், இவங்களுக்கும் தெரியாது, பட் ஏதோ ஏன்னா இவங்க வச்சு வருது, அதை வச்சு இவங்க காசை வேறு ஆக்குறாங்க இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அது வந்து சக்கரம் ஆக்டிவேட் ஆகும், இதாகும், சுழுமுனை நாடி அது இதுன்னு, அதாவது சாதாரண மனுஷனுக்கு எந்த வார்த்தையெல்லாம் தெரியாதோ அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அதுக்கு இதனால் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு பாதிரியர் தொட்டால் அப்படியே போய் விழுறது அலையிலு நீங்கள் அந்த பெந்தகோஸ் சர்ச்சுக்கு போனால் தெரியும், இங்கே எப்படி சாமி வந்து ஆடுவாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் ஆடுவாங்க. இது எல்லாமே பாவனையினால் நடக்குதே தவிர இதுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்படி அப்படியே உடம்பு ஃபுல்லாக கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி இருக்கிறனால நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேறி போகிறீங்கன்னெலாம் அர்த்தம் கிடையாது. ஆனால் இதுலேயே திருப்தி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒன்று, இது வந்து ஆன்மீக பாதையில் ஒன்றும் கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கணும். ஓ இதெல்லாம் போய் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது ஒன்று சொல்லுவாங்க, அப்படியே நம்ம தியானத்தில் உட்காந்தா குருமார்கள் காட்சி வரும், தெய்வங்கள் காட்சி வரும், அதையும் நம்ம வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருக்கணும், அப்போ தான் கடவுள்கிட்ட போய் சேருவோம். அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் உங்களுக்கு எந்த காட்சியும் வரவும் தேவையும் கிடையாது. அதை வந்து ஜிடு கிருஷ்ணமூர்த்தி நக்கல் பண்ணியிருப்பார், உட்கார்ந்துக்கிட்டே கண்ணை திறந்துக்கிட்டே பகல் கனவு காண்றதுக்கு பேர் தான் தியானம்மான்னு கேட்பார், அதான் உண்மையும் கூட. ஸோ தீட்சை வந்து சிம்பிளாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக சொல்கிறோம். ஒரு உதாரணத்தின் மூலமாக ஒருத்தர் வந்து வேகமாக ஓடுறார், ஒரு அந்த
ஸ்கூல்லலாம் வைப்பாங்கள்ல, அப்படியே போயிட்டு வந்து எங்கேருந்து கிளம்புனாங்களோ அங்கேயே திரும்ப வரணும், அந்த கோல் போஸ்ட்டை வந்து தொடணும் இல்லையா. ஸோ அப்போ ஆனால் இவங்க வந்து எங்கே போயிட்டு திரும்பி வரணும்னு இருக்குது. ஆனால் இங்கே தீட்சையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துலேருந்து வேகமாக ஓடுறீங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, போய்கிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு அம்மா நம்ம திரும்பி போகணுமே, எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகணுமே, திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்போ தான் நீங்கள் திரும்ப ஆரம்பிக்கிறீங்க, அந்த ஞாபகம் வருது பாருங்கள், அதுதான் உண்மையான தீட்சை. ஸோ இங்கே ஓடுறதுன்னு நான் ஸ்தூலமாக சொன்னேன், ஆனால் அது உண்மையில் என்னென்னா ஆத்மாவுடைய ஓட்டப்பந்தை. ஆத்மா இங்கேருந்து, ஆத்மாவுடைய உலகமான இந்த பரந்தாமத்திலேருந்து இந்த பூமிக்கு வருது. இந்த பூமி அப்போ சொர்க்கமாக இருக்கும், இங்கே வரும். இங்கே வரும்போதெல்லாம் எந்த ஞாபகமும் இருக்காது, ஆனால் ஆனந்தமாக இருக்கும், ஏன்னா அங்கே ஆத்மான்ற உணர்வுலே இருப்போம், உடல்ன்ற உணர்வே இருக்காது. அப்போ என்ன ஆகணும், பயங்கர ஆனந்தமாக இருப்போம். பேரானந்த பரவச நிலைன்றாங்க பார்த்தீங்களா, அது உண்மையில் ஆத்மாவுடைய உண்மையான குணம். அது ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது அந்த ஆனந்தத்தை நீங்கள் அனுபவம் செய்வீங்க முதல் 2500 வருஷத்துக்கு. அது மட்டும் இல்லை, சொர்க்கம்னாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும், எல்லோரும் ரொம்ப அழகாக இருப்பாங்க, சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும், அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த விதமான துக்கமும் அங்கே இருக்காது, நீங்கள் பார்க்குறது அத்தனையும் உங்களுக்கு ஆனந்தத்தை தான் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு உலகம், எல்லாருடைய குணமும் அப்படியே கையெடுத்து கும்புற மாதிரி அவ்வளோ தெய்வீக குணங்களாக, அன்பாக, அமைதியாக, பரிசுத்தமானவர்களாக இருப்பாங்க சொர்க்கத்தில் முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்த 2500 வருஷம் இதே பூமி நரகமாகுது. என்னென்னா ஒன்றும் இல்லை, அங்கே ஆத்மான்னு நினச்சிங்க இல்லையா, அது இங்கே கட் ஆகிடுது. ஆத்மான்றதை மறந்துடுறீங்க, வேறு என்ன இருக்குது, உடம்பு தான் இருக்குது. ஸோ கண்ணுக்கு தெரிகிற அழியக்கூடிய உடம்பு தான் நான் நினைக்கிறோம். அப்போ புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம், காரணம் ஆத்மாவிலேருந்து வந்த ஆனந்தத்தை அனுபவம் பண்ண முடியல, ஆத்மான்றதை மறந்துட்டதுனால. அப்போ ஆத்மா வந்து ஆனந்தத்தை தேடும் எப்பவுமே. ஸோ அது வெளியில் தேடுது, சிற்றின்பத்தில் தேடுது. அதன் மூலமாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற 5 விகார பாவத்தில் மூழ்கி மூழ்கி அதற்கான தண்டனையும் அனுபவிக்குது. ஸோ அந்த தண்டனை என்னென்னா, சொர்க்கத்தில் ரொம்ப அழகாக இருப்போம், 150 வருடம் ஆயுள், ஒரு சின்ன தலைவலி கூட வராது, அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்போம். இதெல்லாம் நமக்கு செல்வம் தான், தங்க வயிறு வடிவம் கொட்டி கிடக்கும். அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட இருந்து பறிக்கப்படும், நாம் அதை இழந்துக்கிட்டே இருப்போம். அதுலேயும் நம்ம பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது அதிகமாக இழப்போம். அந்த பாவத்திலே நம்பர் 1 பாவம் காமம். ஸோ காமத்தில் தான் அதிகமாக நம்மளுடைய சக்தி போகும். சக்தி போக போக உங்களுடைய ஆயுள் குறைய ஆரம்பிக்கும், நிறைய கஷ்டம் வர ஆரம்பிக்கும், தண்டனை அதிகமாக கிடைக்கும். ஆத்மா சக்தி போகும்போது அது ஞாபகம் மருதி வரும், அதால் வந்து பகுத்தறிய முடியாது இது சரி இது தப்பு அப்படின்ட்டு. ஸோ பகுத்தறிய முடியலனாலே தப்பான முடிவு தான் பண்ணுவீங்க, பாவம் தான் செய்வீங்க. ஸோ அந்த நேரத்தில் சிவபெருமான் இறுதியில் வரார், ஒரு வயோதிகர் உடலில் வரார், வந்து அவருக்கு பிரம்மன் பேர் வச்சு இந்த ஞானத்தை கொடுக்குறார். இந்த ஞானம் தான் முரளின்ட்டு எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது, ஏன்னா கொடுக்கறது கடவுள். மனுஷங்களே, இந்த மாதிரி ஞானம் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது, கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது, ஆனால் இங்கே முற்றிலும் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க மக்கள் தீட்சை கொடுக்குறன்ற பேரில். ஸோ இங்கே வந்து இறைவன் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் நீ ஆத்மான்ற உணர்வில் இருந்த காரணத்தினால, ஆத்மாவுக்கு சக்தி இருக்கிற காரணத்தினால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற பலகீனமான எண்ணங்களே உனக்கு வராது. அப்போ எப்படி குழந்தை பிறக்குன்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கருவுருவாள், ஏன்னா அவங்க அவ்வளவு தூய்மையாக இருக்கிறதுனால அந்த தூய்மையான ஆத்மா நினைக்கிற எண்ணம் நிறைவேறும் உடனடியாக. எது நினைச்சாலும் நடக்கும், அந்தளவுக்கு சக்தி இருக்கும். ஆனால் கண்டதெல்லாம் நினச்சிட்டும் இருக்க மாட்டாங்க, அதனால்தான் அந்த சக்தியே இருக்குது. இங்கே வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, உடல் உணர்வுக்கு வரும்போது அந்த சக்தியெல்லாம் இழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இழந்து பாவம் மேலே பாவம் சேர்க்குறாங்களே. இப்போ கலியுகத்தின் இறுதி 100 வருடம் சிவபெருமான் வருவதே, கலியுகம் முடிந்து சத்தியுகம் வரப்போகுது, கலியுகம் அழிந்து சத்தியுக சொர்க்கம் பிறக்கப் போகுது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்வதற்காகத்தான். இப்போ கலியுகம் அழிஞ்சு ஐயோ நம்ம நிலைமை என்ன ஆகும், இறைவன் சொல்கிறார், நீ அழியக்கூடிய உடம்பு கிடையாது, கவலைப்படாத, நீ அழிவற்ற ஆத்மா, அந்த ஆத்மாவில் இப்போ பாவம் இருக்கிற காரணத்தினால தான் சொர்க்கமாக நான் படைத்த இந்த பூமியை நீ நரகமாக மாற்றி வச்சிருக்கிற, ஆனால் இப்போ அதை சொர்க்கமாக நான் மாற்ற போகிறேன், அங்கே வருவதற்கு உன்னையும் நான் சொர்க்கத்திற்கு தகுதியுடையவராக மாற்ற போகிறேன். எப்படி, நரகத்தின் இயல்பான தன்மை காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி இருக்கிறது, அதை உன் ஆத்மாவிலிருந்து முற்றிலும் நீ விலக்கணும்,
அதற்கான வழி ரொம்ப ஈஸியான வழியை இறைவன் சொல்கிறார். உன்னை அழிவற்ற ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்ய. ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது, சிவத்தந்தை செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அப்பான்னு அன்போடு சிவபெருமானை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். நிறைய பேருக்கு குறிப்பாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூர்வ மத்தியை துடிக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்களுடைய தூய்மையை பொறுத்து, நீங்கள் காமத்திலே மூழ்கி இருந்தால் துடிக்காது. பட் துடிக்கணும்னு அவசியம் கிடையாது, சொல்கிறோம். இப்போ இறைவனை நினைக்க நினைக்க அந்த சக்தி வர வர என்ன ஆகும்னா, அந்த வெளி உலக கவர்ச்சியிலிருந்து உங்கள் புத்தி விலக ஆரம்பிக்கும். காமம் கோபம் இதிலிருந்தெல்லாம் உங்களுடைய புத்தி விலக ஆரம்பிக்கும். சுயம் கடவுளே வந்து இந்த ஞானத்தை சொன்னாலும் எல்லோரும் கேட்க மாட்டாங்க, எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க தான் ஏற்றுக்குவாங்க. யார் திரும்ப ஏற்றுக்குவாங்க? யார் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்து மறுஜன்மம் எடுத்து இப்போ கலியுகத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானம் புரியும், பிடிக்கும், அதை ஃபாலோவும் பண்ணுவாங்க. மற்றவர்கள் என்னது காமத்தை விடுறதா அப்படிலாம் எந்த மதத்துலையும் சொல்ல, என்ன கரிமீனை விடுறதா அப்படிலாம் சொல்லலையே கடவுள். அதுக்கு எங்களுக்கு தான் அதை படித்தாரு, அது தெரியுமா உனக்கு? இப்படி பெரிய புத்திசாலி மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் பெரும்பான்மையான பேர் இந்த ஞானத்தை உதாசீனப்படுத்திடுவாங்க. நான் சொன்ன மாதிரி சொர்க்கத்தின் தேவதை, அந்த தேவதையிலும் எல்லாரும் ஆரம்பத்திலே வரமாட்டாங்க. ஆரம்பத்திலே யார் வராங்களோ அவங்களுக்கு தான் அதிக நிச்சய புத்தி வந்து அப்படியே இறைவன் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானமான அந்த முரளியை கேட்கணும். அது எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை அவசியம் பாருங்கள். அதுதான் சிவபெருமானே நேரடியாக கொடுக்குற ஞானம். நரகத்தில் மூழ்கி கிடக்கிற காமம் கோபம்ன்ற சாக்கடையில் மூழ்கி இருக்கிற நம்மளை ஞானத்தினால் குளிப்பாட்டி சத்யுக தேவதையாகவே மாற்றுறார். அந்த தேவதையைத்தான் நரகத்தில் நாம் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம், தெய்வம் அப்படின்ட்டு. அப்படி இருந்ததே நாம தான் அப்படின்னு இறைவன் நம்மளை எழுப்புறார். ஏன்னா நம்ம ஆத்மா தேவதைன்றதே மறந்துட்டோம், ஆத்மான்றதையும் மறந்துட்டோம். இப்போ எழுப்புறார், நீ ஆத்மா, நீ தான் தேவதை, நீ தான் நாராயணனாக இருந்த அப்படின்ட்டு இறைவன் எழுப்புறதுடைய நினைவாக தான் இந்து மதத்தில் திருப்பள்ளி எழுச்சின்ட்டு தெய்வங்களை எழுப்புற பாடல்கள். ஆனால் எழுப்புறது கடவுள் எழுப்புறார், இதோடைய நினைவாக அங்கே அப்படி காட்டியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு பார்த்து பெரும்பாலும் மகாவிஷ்ணு தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே வரும் கதையிலே. நீண்ட நித்திரைக்கு போயிட்டார், நித்திரை யோகாவுக்கு போயிட்டார். அதோடைய அர்த்தம் என்னென்னா, நம்ம மயங்கி தேவதையாக இருந்தோன்றதே மறந்து காமம் கோபம் இதில் மூழ்கி கிடக்கிறோம். ஸோ அப்போ இறைவன் வந்து தண்ணி அடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறோம், மயங்கி சாக்கடையில் விழுந்துருக்குறோம், மூஞ்சில் தண்ணி அடித்து எழுப்புவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த ஞானத்தை அடித்து அடித்து எழுப்புற கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த ஞானத்தை கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த வைராக்கியம் வரும். சொர்க்கத்தில் எப்படி தூய்மையாக இருந்தோமோ அப்படி இருந்ததே நீ தான், மீண்டும் அதே மாதிரி நீ ஆக போகிற அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஏந்திரிக்கிறோம். ஸோ அந்த ஏந்திரிக்கிறதா அந்த தீட்சை அப்படிங்கிறதுடைய உண்மையான அர்த்தம். அதை சிவபெருமான் தான் கொடுக்க முடியும். எல்லா குருமார்களுக்குமே, குருமார்களுக்கே அது கிடைக்கல, நீங்கள் அவங்க பின்னாடி போய் ஏமாறுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய அதிர்ஷ்டம், அவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, உதாரணம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு திரும்பி போகணுன்ற ஞாபகம் வருது. அதையே இறைவன் தான் வந்து சொல்கிறார். அது வரைக்கும் அந்த ஞாபகமே இல்லாமல் தான் ஓடிட்டு இருக்கிறோம். இதில் என்ன ஆகுதுன்னா, இறைவன் வந்து ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு செய்ய, நினைவு செய்ய செய்ய ஆத்மாவுக்கு சக்தி வரும். வர வர காமம் கோபம் இதெல்லாம் உன்னை விட்டு போயிடும். சொர்க்கத்தில் எப்படி பரிசுத்தமாக இருந்தையோ அதே மாதிரி நீ ஆகும்போது அதே ஆனந்தத்தை இப்போவே நீ அனுபவம் செய்வே. இப்போ நம்மக்கிட்ட செல்வம் கிடையாது, நல்ல உறவுகள் கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது, இருந்தாலும் அந்த ஆனந்தம் அனுபவம் ஆகும். எந்த அளவுக்கு இறைவனை நினைக்கிறீங்களோ. ஸோ அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறவி எடுப்பாங்க, 100% தூய்மை ஆனவங்க. கொஞ்சம் கவனக்குறைவாக, ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி முயற்சி பண்ண மாட்டாங்களே. ஸோ ஒரு 80% தான் தூய்மையாக இருக்கிறாங்கன்னா 20% முடிந்த பிறகு தான் பரந்தாமத்திலிருந்தே வருவாங்க. அது வரைக்கும் உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். சொர்க்கத்தில் ஆரம்பத்திலே வர்றதுக்கு தகுதியுடைய ஆத்மா டக்குன்னு வந்துடும். மற்றது அந்த தகுதிக்கு ஏற்ப பின்னாடி வரும், லேட்டாக வரும். இந்த ஞானத்தையே எடுக்கலைன்னா நரகத்தில் வரும். நரகத்தில் தான் எல்லா மதங்களும் வருது இல்லையா. அப்போ இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்தவ தர்மம் வந்து 2000 வருஷம் ஆச்சு இல்லையா. அந்த கிறிஸ்தவ தர்மத்தையே அந்த ஆத்மா ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணுது. ஒரு பாதிரியாரோ கன்னிகாஸ்திரியோ சின்சியராக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த கிறிஸ்து பிறந்த பிறகு தான் கிறிஸ்த ஆத்மா மேலேருந்தே வரும். ஆனால் உடனே வந்துடும், கிறிஸ்தவ தர்மம் ஸ்டார்ட் ஆன உடனே வந்துடும். தன்னை
கிறிஸ்தவ தர்மத்தின்படி முழுசு அதை கிறிஸ்தவ எந்த மத வேதங்களாக இருந்தாலும் சாத்தானுடைய விஷயமும் இருக்கும் இறைவனுடைய விஷயமும் கலந்து தான் இருக்கும். ஏன்னா கடவுளே கொலை பண்ண சொன்ன மாதிரி எல்லா மதத்துலேயும் இருக்கும், கடவுளுக்கு இதாக வேலை. ஸோ கடவுள் ஒன்றும் எந்த மதத்தையும் படைக்கலை, வேதத்தையும் அவர் படைக்கலை. ஆனால் அவங்க வந்து கடவுள் கொடுத்தாருந்தான் நம்பிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த விஷயத்தை தள்ளிட்டு அந்த கடவுள் கொடுத்த உண்மையான விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த மதத்தின் தொடக்கத்திலே வருவாங்க. ஆனால் அந்த மதத்தில் உள்ள எல்லாரும் அப்படி ஃபாலோ பண்ண மாட்டாங்களே, அவங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா கலியுகம் முடிகிறதுக்கு ஒரு பிறவி, கடைசி ஒரு பிறவி அல்லது ரெண்டு மூணு பிறவியெல்லாம் எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் இப்போ ஃபேமஸாக இருக்கிறவங்க எல்லாம், ஏன்னா முதல்ல வந்திருக்கிறாங்கல்ல, அதனால் கொஞ்சம் சுகத்தை அவங்க அனுபவிப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மா தூய்மையாக இருக்கும் மேலேருந்து வந்ததுனால. நாம் தான் பல ஜென்மமாக இங்கேயே மூழ்கி சொர்க்கத்தில் பாவம் செய்யறதுனால நரகத்தில் நிறையா பாவம் செஞ்சு இருக்கிறதுனால பாவம் நம்மளை ரொம்ப பிடிச்சி இருக்கும். ஸோ பாவத்திலே மூழ்கி கிடப்போம். ஆனாலும் பெரிய அதிர்ஷ்டம் பாங்க, இறைவன் சொன்னோடனே அந்த ஞானம் நமக்கு தான் புரியுது, டக்குன்னு பிடிச்சிட்டு வந்துடுறோம், சல்லுன்னு அதி வேகத்தில் நம்ம போகிறோம். ஸோ இந்த ஞானத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணவும் மாட்டாங்க, எல்லாருக்கும் உடனேவும் கிடைக்கிறதில்ல, லேட்டாக அவங்கவுங்க செய்த பக்திக்கு ஏற்ப முயற்சிக்கு ஏற்ப தான் கிடைக்குது. ஸோ கிடைச்சி எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஸோ முன்னாடியே வர அளவுக்கு முயற்சி பண்ணிட்டாங்களா, இது வரைக்கும் தானே அப்படின்னு அவங்க இறைவனை நினைக்க ஆத்ம தூய்மையாகி பின்னோக்கி 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் பரிசுத்த நிலையை அடையுது. ஸோ அப்படி அடைந்த ஆத்மா என்ன ஆகும், ஓடிக்கிட்டே வருது, இங்கே வந்தோடனே இறைவன் ஞானத்தை அடைஞ்ச உடனே சல்லுன்னு திரும்பி போகிறதுக்கு முயற்சி பண்ணுது. இதே லேட்டாக வந்த ஆத்மா, சொர்க்கத்திலே லேட்டாக வந்த ஆத்மா இப்படி போகும், அதுவும் உடனே முயற்சி பண்ணும். ஆனால் அது எந்த அளவுக்கு முயற்சி பண்ணால் இந்த அளவுக்கு வர அளவுக்கு தான் முயற்சி பண்ணும். ஏன்னா இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ இதை ஒரு கல்பம்னு சொல்லுவோம், ஒரு கல்பத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும், அதே மாதிரி தான் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஸோ அப்போ அதேமாதிரி ஒரு கிறிஸ்தவ ஆத்மா இருக்குதுன்னா அது அந்த மதத்தின்படி அந்த இயற்கை சீற்றம் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு வைராக்கியம் வந்து அந்த மதத்தை சின்சியராக ஃபாலோ பண்ணும். ஆனால் எதை ஃபாலோ பண்ணாலும் சிவபெருமானை நினைவு செஞ்சால் தான் ஆத்மா மேலே போகும். கடைசியில் இந்த செய்தி எல்லா மதத்தினருக்கும் தெரிஞ்சிடும். ஆனால் முரளி கேட்க மாட்டாங்க, அதனால் தன்னை சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தகுதிப்படுத்திக்க மாட்டாங்க. பட் இந்த நரகத்திலேருந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்ட்டு இறைவனை நினைப்பாங்க, பரமபிதாவே அல்லாவே அப்படின்னு நினைப்பாங்க. கடைசி நேரத்தில் நினச்சா தான் மேலே போக முடியும். அது வந்து இந்த தண்டனையிலேருந்து, அதாவது இந்த நரகத்திலேருந்து வெளியேறதுக்கான வழி மட்டும்தான், சொர்க்கத்துக்கு அவங்களால் வர முடியாது இந்த முரளியை கேட்காமல் அதை ஃபாலோ பண்ணாமல். கடைசி நேரத்தில் முயற்சி பண்ணுறதுனால ஒன்றும் முயற்சி பண்ண டைமே இருக்காது. இப்போ ஒரு குருமார் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட சிஷ்யனாக இதோ இந்த இடத்துல, அதாவது ஒரு 5 ஜென்மம் முன்னாடி தான் அந்த குருவே முதல் ஜென்மம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவர்கிட்ட சிஷ்யனாக போய் சேர்ந்துருப்பாங்க. அடுத்த ஜென்மமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே தான் நடந்துகிட்ருக்கும். அப்போ அவங்க வந்து அந்த குருவை இப்போ கடைசி ஜென்மத்தில் சந்திக்கும் பொழுது அதிலே திருப்தி ஆகிடுவாங்க, உடம்புல ஜுருன்னு ஏறிடுச்சு அவ்வளோதான், நான் பரவச நிலையை அடைந்து விட்டேன் அப்படின்னு திருப்தி அடைஞ்சிக்க வேண்டியதான். ஏன்னா அவங்களுடைய பார்ட்டே அவ்வளோதான். ஆனால் கடைசியில் பயங்கர தான் இந்த ஞானம் வந்து எல்லாருக்கும் போயிடும் எப்படியாச்சும். அப்போ வந்து மறக்க மாட்டாங்க, கடைசி நேரத்தில் இதுதான் உண்மைப்பில் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. நினைச்ச உடனே ஆத்மா, ஏன்னா கடைசி நேரத்தில் ஒரு உடம்புல 50 ஆத்மாலும் போகும், காமம் கோபலும் சும்மா சர மாதிரியாக இருக்கும். ஏன்னா அந்த நேரம் உலகப் பொருளும் நடந்து அணுகுண்டெல்லாம் போட்டப்புறம் கரண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்காது, ஆஸ்பத்திரியும் இருக்காது. அப்போ உலகம் எவ்வளோ மோசமாக இருக்கும், எவ்வளோ தண்டனை அனுபவிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த ஞானமே கோடியில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். நம்ம செய்த பாவத்தின் காரணமாக தான் அப்படியே கீழே வந்துட்டோம், இவ்வளோ தூரத்துக்கு நரகத்தின் உச்சத்துக்கு அடி ஆழத்தில் இருக்கிறோம் நம்ம. இப்போ இங்கேருந்து நீங்கள் போகணும்னா டக்குன்னெலாம் போயிட முடியாது, என்னென்ன பாவம் செஞ்சீங்களோ அத்தனையும் உங்கள் எதிரை வந்து நிற்கும். ஸோ அதையெல்லாம் கடந்து போகணும். ஸோ அதை தான் சூக்ஷ்மமாக இதில் காட்டப்பட்டிருக்கோம். ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா சீதையை மீட்பதற்காக அனுமார் போகும்போது அப்படியே சல்லுன்னெலாம் அவரால் போயிட முடியாது, போகிற வழியில் நிறையா அரைக்கி வர மாதிரி இப்படிலாம் காட்டுறாங்களே, அது என்னென்னா தடை இல்லையா. காமத்திலே மூழ்கிட்டு திடீர்னு காமத்தை விடுறனா விட்டுருவீங்களா, கருமீனே இல்லாமல் சாப்பிடவே முடியாதுன்னு இருந்து திடீர்னு விட்டுருவீங்களா. ஸோ அதெல்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு விட்டுவீங்க, அடுத்தது சூக்ஷ்மமாக அது உங்களை பிடிச்சி இழுக்கும். ஸோ அதிலெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் தப்பிச்சு போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதில் மிகப்பெரிய தடையாக இன்னொன்று காமம் மிகப்பெரிய தடை. அது இல்லாமல் நீங்கள் படிச்சிருப்பீங்க பாருங்க, நீங்கள் ஒரு ஆன்மீகன்ட்டு மற்றவங்க எழுதின புக்கு வேதம் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இந்த ஒருத்தர் சொல்கிறார், ஐய் ஆன்மா வேறு உயிர் வேறு அது தெரியுமா அப்படிங்கிறார். ஏன்னா அவர் படித்த புக்கில் எவனோ அப்படி எழுதி வச்சுருக்கிறான். காரணம் என்னென்னா ஆக்சுவலாக இங்கே உயிருன்றதை ஹிந்தியில் ஆத்மான்றோம்.
ஹிந்தியிலேருந்து தான் எல்லா வேதமும் இங்கே இறக்குமதி பண்ணுறாங்க, அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம், தமிழில் தானாக வந்துருச்சுன்னு ஒத்துக்கிறோம். சரி, அப்போ அங்கே ஆத்மான்னு இருக்கிறத இங்கே தமிழில் ஆன்மான்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க, அது உயிர் அப்படிங்கிறத தெரியாமல். இப்போ இந்த ரெண்டு வார்த்தையும் வந்துருச்சு, அதனால் உயிர் வேறு ஆன்மா வேறு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது நிறையா இந்த மாதிரி இருக்குது. கிருஷ்ணர் தான் கடவுள் இல்லையா, அது ஒரு குரூப் இருக்குது. இப்போ சிவபெருமான் தான் கடவுள், நான் இறைவனை நினைத்து நாம் அங்கே நாராயணனாக பிறக்கிறோம். சத்தியுகத்தில் பிறப்பவர் நாராயணன், அதனால்தான் அவர் பேரே சத்திய நாராயணன். அந்த நாராயணனுடைய குழந்தை பருவம் தான் கிருஷ்ணர். ஆனால் மனிதர்கள் எழுதிய வேதத்தில் அவர் துவாபரோகத்தில் பிறந்ததாக தப்பாக காட்டிட்டாங்க. துவாபரோகன்றது நரகம், சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரோகம் கலியுகம். ஆனால் வேதங்களில் லட்சக்கணக்கான வருடங்கள் கொடுத்துருப்பாங்க, வெறும் 5000 வருஷம் தான். ஸோ ஸ்ரீகிருஷ்ணர் தான் சொர்க்கத்தில் பிறக்கிற முதல் குழந்தை, பரிசுத்தமான குழந்தை, காமம் இல்லாமல் பிறந்த முதல் குழந்தை. அதனால தான் அவருக்கு அவ்வளவு மகிமை. ஸோ இப்போ சிவபெருமானுடைய ஞானத்தை கேட்டு பக்காவாக ஆனவங்க அங்கே கிருஷ்ணராக பிறந்து பெருசாகி ராஜ பதவி பேர் தான் நாராயணன் லக்ஷ்மி எல்லாம். ஸோ இந்த ராதா கிருஷ்ணர் தான் பெருசாகி திருமணம் செய்யும் பொழுது லக்ஷ்மி நாராயணனாக மாறுறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய குழந்தைகள் அடுத்த நாராயணன், அதுக்கு அவங்களுக்கு பிறக்கிறவங்க அடுத்த நாராயணன், இப்படி 8 நாராயணன் இருப்பாங்க. முதலாம் பல்லவன் இரண்டாம் பல்லவன் மாதிரி 8 நாராயணன் அடுத்த யுகம் திரேதாயுகத்தில், அதே மாதிரி 12 ராமர் செய்து இருப்பாங்க. இது எந்த வேதத்திலையும் போட்டிருக்காது. ஸோ அது இறைவனுடைய ஞானம் அந்த முரளி கேட்கும்போது தான் உங்களுக்கு இது எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். மற்றபடி மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள் இது எதுவுமே நிஜத்தில் நடந்த சம்பவம் கிடையாது. இப்போ இந்த கலியுகத்தில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய காமம் கோபன்ற அசுரனை நாம் வெற்றி கொள்வதை தான் அங்கே ஸ்தூலமாக ஒரு மனிதனை மாதிரி ஒரு கதையாக வெளிப்படுது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு எழுதலை. அதனால தான் மகாபாரத ராமாயணத்தில் உள்ள நிறைய கதை அப்படியே பைபிளில் இருக்கும். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஓ இதை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்கன்ட்டாங்க. அதேமாதிரி அங்கே குரானை காப்பி அடிச்சிட்டாங்க பைபிளை பார்த்துட்டாங்க. ஆனால் அப்படி கிடையாது, இது வெளிப்படுறது. இது எப்படி வெளிப்படுது யாருக்கும் தெரியாது, அதுதான் ஆச்சரியம். ஆனால் அதுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் கடவுள் கடைசியில் கொடுக்குற ஞானத்தை வச்சு பார்க்கும்போது தான் இது எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியுது. உதாரணத்துக்கு சீதைன்றது நம்ம ஆத்மா தான், ராவணன்றது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த 5 விகாரம் ஆணிடமும், இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். இந்த ஞானத்தை சென்டரில் சொன்னதை கேட்ட உடனே தான் எனக்கு நிச்சய புத்தியாக வந்துச்சு. ஆஹா, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன், சும்மா வாங்க அப்படின்னு தாத்தா கூப்பிட்டு போனார். ஸோ அப்போ அங்கே போனவுடனே அடாடா, அப்போ டெய்லி வந்தால் எவ்வளோ ரகசியம் தெரியும், இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறாங்களே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதில் எந்த ஞானம் உங்களுக்கு நிச்சய புத்தி எடுத்துகிட்டு வரும்னே தெரியாது. ஸோ அதனால தான் எனக்கு நிச்சய புத்தி வந்தது எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ புதுசாக இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேரும் மாறிடுவாங்க அப்படின்னு நான் நம்பலை, கண்டிப்பாக மாட்டாங்க. ஆனால் 1000 பேர் பார்க்குறாங்கன்னா 10 பேர் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க, அவங்களுக்கு அங்கேயே தீட்சை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உண்மையை நோக்கி அவங்க நகர ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ அந்த 10 பேர் தான் நம்ம லட்சியம். ஏன்னா அவ்வளோதான் வருவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 1000 கோடி மக்கள் தொகை, சொர்க்கத்துடைய மொத்த மக்கள் தொகையை 33 கோடி தான். ஆனால் ஆரம்பத்தில் வெறும் 9 லட்சம் தான். உலகம் ஃபுல்லாக இருக்கிற அத்தனை ஆத்மாவிலிருந்தும் வருவாங்க, வெறும் இந்தியாவில் மட்டும் இந்து மதத்தில் இருந்து மட்டும்லாம் கிடையாது. அவங்க தேவதைகள், அவங்க எல்லா மதத்துக்கும் இப்போ போயிருப்பாங்க. ஸோ உலகத்தில் இருந்த அத்தனை பேரும் வராங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ கம்மியாக மாறுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் அப்படி நீங்கள் மாறிட்டீங்கன்னா கோடியில் ஒருத்தர் நீங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. இறைவன்கிட்டே நேரடியாக ஞானம் பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுபவர்கள் நீங்கள். அதனால் கண்டிப்பாக சொர்க்கத்தின் தேவதையாகத்தான் இருப்பீங்க, இல்லாட்டினா உங்களுக்கு நிச்சய புத்தி வராது. வேணா நீங்கள் கீழே கமெண்ட்டில் பாருங்களா, யாராவது அதிபுத்திசாலித்தனமாக வந்து நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்க. ஸோ அதை பார்த்து மற்றவங்க கெட்டுறக்கூடாதுன்றதுக்காக ஒரு சிலதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடுறோம். ஏன்னா நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயம் டக்குன்னு பிடிச்சிக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற இந்த 5 விகாரத்தை தான் ராவணன், மாயா, சாத்தான் இப்படியெல்லாம் சொல்லப்படுது. இப்போ நடக்கிறது சாத்தானுடைய ஆட்சி. ஸோ அதிலிருந்து காப்பாற்றுறது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கே 33 வயசில் தான் இந்த ஞானம் கிடச்சிருக்கு. இதில் காமெடி என்னென்னா, நான் 6வது படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் விளையாடுவோம், அதுக்கு பக்கத்துலேயே தான் சென்ட்ரு. நாங்கள் போகும்போது பார்ப்பேன், சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடல் வர்றாரு இல்லையா, அவங்க ஃபோட்டோ வந்து வெளில வச்சுருக்காங்க. நான் பார்ப்பேன், எதுவும் என்னெல்லாம் வராது. இப்போ அந்த ஞானத்தை எடுக்கும்போது தான் இந்த ஃபோட்டோ நான் எங்கேயோ பார்த்துருக்குறேனே அப்படின்னு தோணுது. அப்போ நான் எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தா
அந்த ஞானத்தை என்னால் எடுக்க முடியாமல் 33 வருடம் வீணாக போயிருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் இனியும் சந்தேக புத்தியோட வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பல குப்பையை படிச்சிருப்போம். படிச்சுட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக அது கிடையாது இது கிடையாது ப்ரூஃப் என்னாது எதா இருந்தாலும் அதை படிச்சுட்டு தானே பேசுகிறீங்க. அதே மாதிரி இந்த முரளியை முதல்ல படிங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி நீங்கள் அதிர்ஷ்டம் இருக்கிறதா இல்லையான்றதை நீங்களே உணரலாம். ஓம் சாந்தி. மற்றபடி ஆன்லைனில் ஃபோனில் தீட்சை ஆகுமா அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம்தான் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று இருக்கும் பொழுது கூட ஆகும். அதாவது அந்த குருமார்கள்கிட்ட போய் தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்களே தேடி வீடியோ பார்ப்பீங்க, திடீர்னு பைபிள் சம்மந்தப்பட்டதை பார்ப்பீங்க, ஏதோ ஒன்று பார்க்கும்போது உங்களுக்கு திடீர்னு இறைவன் பக்கம் புத்தி இழுக்குது இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு தீட்சை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் உங்களுடைய அதிர்ஷ்டம் எது வரைக்கும் திரும்பி வரப்போகிறீங்க, ஆரம்பத்தில் வரைக்கும் நீங்கள் ஓட போகிறீங்களா அல்லது பாதி தான் ஓட போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டம் தான். மற்றபடி அப்படி உடம்பில் கரண்ட்டு பாயிருது. இதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு சகோதரி இப்போ ரொம்ப ஃபேமஸாக ஒருத்தவங்க 50,000 தீட்சை கொடுக்குறா அப்படின்னு வாங்குறாங்களே, அவங்கக்கிட்ட போய் ஏமாந்தவங்க இவங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே இவங்கக்கிட்டலாம் போகிறதுக்கு முன்னாடியே ஓஷோ புக்கை எடுத்து படிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஓஷோ வந்து கடவுள் இருக்குது அப்படின்னு சொன்னது கிடையாது, அவர் கடவுள் கிடையாது கடவுள் தன்மை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சிவஸ்தோத்திரம் அப்படின்னு எழுதியிருப்பாரோ. ஸோ அதை நைட்டு ஃபுல்லாக அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும், திடீர்னு அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்படியே கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியலையாம். அப்போ யோசிச்சு பாருங்கள், அங்கே யாருமே கிடையாது. சிவஸ்தோத்திராவை ஓஷோ எழுதி இருந்திருக்கிறார் ஏதோ ஒன்று ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை இவங்களும் பண்ணியிருக்கிறாங்க, ஆகுது. ஸோ அதே மாதிரி ஓஷோ இருக்கும்போது அந்த ஆடினது அவங்க வந்து ட்ரக்கு கொடுத்து ஆட வச்சாங்க அப்படி அப்படின்றாங்க, அதுவும் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி இல்லாட்டினாலும் கூட அந்த பாவனையாக இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகணும்னு எதிர்பார்த்து வர்றவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகும், அது அவங்களுடைய பாவனையினால் நடக்குதே தவிர அந்த மனிதனால் கிடையாது. பட்டு எதுவுமே இல்லாததுக்கு அங்கேயாவது போகட்டுமே அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் பேராவது காப்பாற்றலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.